நவம்பர் 8 2016 அன்று ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி வந்துச்சு. அந்த செய்தியின்படி இப்போ உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் எல்லா பணமும் வங்கியில் பாதுகாப்பாக உள்ளது என்றும், ஆனால் உங்கள் கையில் இருக்கும் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் அதன் மதிப்பை இழந்துவிட்டதனும், இதற்கு பதிலாக நவம்பர் 10 புது 500 ரூபாய் மற்றும் புது 2000 ரூபாய் தாள்கள் புழக்கத்துக்கு வருமும் சொன்னாங்க. ஏன் இந்த 500-1000 ரூபாய் பண மதிப்பை இழந்துகிற காரணத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட எனக்கே எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி தாங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கோவப்பட்டாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அது. இருங்க, அவசரப்படாதீங்க, அந்த அறிவிப்பு முழுசாக பார்த்தீங்களான்னு என் பையன் கேட்டான். அப்போ தான் அந்த அறிவிப்பு முழுசாக கேட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அந்த அறிவிப்பு என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்கள் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் உங்கள் அருகில் இருக்கும் வங்கியில் கொடுத்து புது 500 ரூபாயும் புது 2000 ரூபாயும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ தாங்க எனக்கு உசுரே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வெறும் பேப்பர் தாங்க. சரி, என்ன பண்ணலான்னு ஒவ்வொருவரும் யோசித்தோம். தன்னோட அப்பா பேக், மணி ப்ரெஸ், லேப்டாப் பேக், அம்மாவோட பர்ஸ் பேக், தாத்தாவோட மூக்குப்பொடி டப்பா, பாட்டியோட வெத்தலை டப்பா, இது போக கிச்சனில் இருக்கிற சக்கரை டப்பா, பிஸ்கட் டப்பா, பீரோ, கட்டில், மெத்தை, சாக்லேட் டப்பா, எல்லா இடத்தையும் தேடி 500 ரூபாய் 1000 ரூபாய் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி தேடி கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அப்பாவும் க்யூவில் நின்று அந்த புது 500 மற்றும் புது 2000 ரூபாய் தாளை வாங்கி வந்தார். ஆசையாசையாக அந்த ரெண்டு தாளையும் பார்த்தோம். இந்த பதிவில் 2000 ரூபாய் தாளோட சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். 500 ரூபாயின் சிறப்பு அம்சங்களை இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 6 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. 1, இது மெஜந்தா கலரில், 166 மில்லிமீட்டர் நீளமும் 66 மில்லிமீட்டர் உயரமும். 2, ஒரு பக்கத்தில் நம்ம இந்திய நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி உருவப்படமும் அசோக சக்கரமும். 3, ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கையெழுத்தும். 4, பின்புறம் மங்கள்யான் திட்டத்தின் படமும் தூய்மை பாரத படமும். 5, 17 இந்திய மொழிகளில் 2000 ரூபாயின்னு அச்சிட்ருக்காங்க. 6, இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க, அது என்னென்னா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரெய்லி மொழியிலும் அச்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் எல்லாம் போயிட்டுருக்கும்போது 20 மே 2023 அன்னைக்கு இந்த 2000 ரூபாய் தாளை திரும்ப பெறப்போவதை ரிசர்வ் வங்கி அறிவித்தாங்க. உங்கள் கையில் இருக்கிற தாள்களை உங்கள் அருகில் இருக்கும் வங்கிகளில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இல்லைனா 500 ஆகவோ 100 ஆகவோ செப்டம்பர் 30, 2023 வரை மாற்றிக்கலாம்னு ரிசர்வ் வங்கி தெரிவித்தாங்க. அடப்பாவுமே, இது என்னோடய வம்புன்னு பேங்க்கில் போய் கையில் இருக்கிற 2000 ரூபாயெல்லாம் 500 ரூபாயை மாற்றிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் 30 செப்டம்பருக்குள்ளே உங்கள் 2000 ரூபாயை மாற்றிக்குங்க. ஏன்னா இது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் இல்லையா?